வணக்கம். ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா திருச்சி மாநகரில் எடுத்த படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கோட்டை வாசல் மற்றும் அங்கே ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குங்க. இந்த ரெண்டு இடங்களில் எடுக்கப்பட்ட படங்களை நீங்கள் பர்டிகுலராக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனே உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மிகவும் புகழ்பெற்ற இந்த சர்ச்சுக்கு முடி பார்த்திங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் சார், விமல் சார் இணைஞ்சு நடித்த படம் தாங்க கேடி பில்லா கில்லாடிறாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புறம்போக்குன்ற சாங் வரும், அந்த சாங் இங்கே தாங்க எடுத்துருப்பாங்க. அதே பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டவாசன் முடி ஆடுற மாதிரியும் ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க. அதே கோட்டவாசல்ல தாங்க அந்த கடைசியா ஒரு ஆஃப் சொல்லலாம்ன்ற டயலாக் அங்க தாங்க எடுத்துப்போம். ஒரு ஆஃப் சொல்லுவோமா? ஒரு ஃபுல்லே சொல்லுவோம். ஈரம் படத்துல பாத்தீங்கன்னா விழியே விழியே என்ற சாங் இங்க தாங்க எடுத்துப்பாங்க. விக்ரம் சார் நடிச்ச சாமி படத்துல பாத்தீங்கன்னா அப்படியே இது மாதிரி ஜீப்ல வந்து வில்ல உட்காந்துட்டு இருப்பாரு, அவர் தத்தின ஓடுற மாதிரி ஒரு சீன் இங்க தான் எடுத்துப்பாங்க. அதே சண்டை காட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கோட்டை தத்தி பார்த்தீங்களா, அது தெரியுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. விஷால் சார் நடித்த மலைக்கோட்டை படத்தில் பார்த்தீங்கன்னா டைட்டில் வரும், அந்த டைட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்கு முன்னி ஓடுற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. திருச்சி அம்பலமாக்கியே தீருவேன், அரசு அதிகாரி சபதம். அதே டைட்டிலில் இந்த மலைக்கோட்டை கோயிலே அழகாக காமிச்சிருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை வாசலுக்குள்ள ஓடுற மாதிரியும் ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. தனுஷ் சார் நடித்த வேங்கை படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை காட்சி வரும், அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோட்டைக்குள்ளே ஓடியாற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. தனுஷ் சார் பார்த்தீங்கன்னா விலங்குகள் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பின் இந்த மலைக்கோட்டை தெரிகிற மாதிரி இந்த காட்சி பதிவு பண்ணியிருப்பாங்க. வில்லங்கள்லாம் அடிச்சு போட்டுட்டு ஒரு சில பேர்கள் அப்படி அருவாளால் வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் கையில் அருவா வச்சுக்கிட்டு அப்படியே தடுமாறி நிற்கிற மாதிரி ஒரு காட்சி பார்த்தீங்கன்னா மிக சூப்பராக எடுத்திருப்பாங்க அந்த சர்ச்சுக்கு முன்னாடி. விக்ரம் பிரம்மசார் நடித்த சத்ரியன் படத்தில் பார்த்தீங்கன்னா இரவில் ஒரு சண்டை காட்சி வர மாதிரி வரும், அந்த சண்டை காட்சி பார்த்தீங்கன்னா இந்த வருது பார்த்தீங்கன்னா கார் இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. பொண்ணையாட விடணும், ஒரு பொண்ணு என்ன விரும்புது, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயா தூரம் போயிடலான் இருக்கேன். நம்ம ஜீவா சார் நடித்த கோ படத்தில் பார்த்தீங்கன்னா கலகல கானான்னு ஒரு பாட்டு வருங்க, அந்த பாட்டில் ஒரு காட்சி பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சுக்கு முடி எடுத்திருப்பாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா திருச்சி மாநகரில் பல படங்கள் எடுத்திருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா காவேரி ஆறு, ஸ்ரீரங்கம், கல்லணை, முக்கொம்பு போன்ற படங்கள் இடத்தங்கள்லாம் படங்கள் எடுத்திருக்காங்க. ஆனால் இப்போ அந்த ஆற்றுல அதிக அளவு தண்ணீர் போவதால் நம்ம அந்த காட்சி தத்ரூபமாக நம்ம பதிவு செய்ய முடியல. அதனால் அந்த தண்ணீர் குறைஞ்ச பிறகு அந்த இடங்களில் பதிவு செஞ்சு உங்களுக்கு தத்ரூபமாக அந்த வீடியோ காட்சி வெளியிடுறோம். மேலும் இது போன்ற முக்கியமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க எங்கள் ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.